ஒன்று கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம் வாசியுங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நாம் எல்லாரும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரர் ஆகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மேலும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு தேவனுடைய குமாரன். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள். குமாரர்கள் குமாரத்திகள் என்று சொல்லுகிறது எளிதாக இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய குமாரர்கள் தேவனுடைய குமாரத்திகள் என்றால் நான் யார், நீங்கள் யார், தனிப்பட்ட முறையிலே ஒருமையிலே நாம் தேவனுடைய குமாரர், தேவனுடைய குமாரத்தி, சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார். அவர் மனுஷ சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறவாமல் அவர் தேவனாலே பிறந்தவர், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களும் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் தேவனாலே பிறந்தவர்கள். பிரியமானவர்களே, மத்தையில் நாம் வாசிக்கிறோம், அந்த தேவ குமாரன் மேல் தேவன் சொல்லுகிறார், நான் பிரியமாயிருக்கிறேன். இங்கே ஒரு சில தேவ குமாரர்களை குறித்து பார்க்கிறோம். தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் மேல் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், இல்லாவிட்டால் மூல பாஷையிலே தூக்கி எரியப்பட்டார்கள். தே ஆர் ஓவர் த்ரோ. தேவனுடைய தீர்மானத்திலிருந்து, தேவனுடைய காணி ஆட்சியிலிருந்து, தேவனுடைய சபையிலிருந்து அவர்கள் தூக்கி எரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனால் அழிக்கப்பட்டவர்கள் இல்லாவிட்டால் தூக்கி எரியப்பட்டவர்கள் யார்? ஏன் தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கவில்லை? இந்த 12 வசனங்களை இன்றைக்கு சற்று நாம் தியானிக்க போகிறோம். 1 வசனம் வாசியுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றார். பவுல் இந்த சொற்றொடரை சில இடங்களிலே பயன்படுத்துகிறார். நீங்கள் இவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். இவைகளை குறித்து நீங்கள் அறிவில்லாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. தமிழில் நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால் என்றிருக்கிறது. ஆங்கிலத்திலே நீங்கள் இவைகளை அறியாது இருக்கிறது, இக்னரண்டா இருக்கிறது, இவைகளை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறது என்ன மனதில்லை. நீ கண்டிப்பாக இவைகளை அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த வரலாற்று நிகழ்வுகள் அவர்களுக்கு தெரியாது என்றல்ல, தெரிந்த இந்த நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த வரலாற்று நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால் நாம் அறிவில்லாமல் இருக்கிறோம் என்றுதான் பொருள். அறிந்தும் பயனில்லாமல் இருக்கிறோம் என்று பொருள். அறியாமல் இருப்பது ஒரு பிழை, அறிந்தும் அதனாலே பயனற்று இருப்பது இன்னும் பெரிய பிழை.
Anale Paul solligra, ivegalai neengal ariya vendum endirukiren. Innoru vidhamai sonnal ivargalai neengal ariyadirupadhu enakku manadillai. Edhai ariya vendumam? Nammudaiya pidakkal ellarum. Nammudaiya pidakkal ellarum. Korinthu sabaikku ezhuthugirar, avargal ellarum yoodargal alla. அப்படியானால் கொரிந்து சபையிலே யூதர்களும் உண்டு புறஜாதியாரும் உண்டு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை சபைக்கு பிதாக்கள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மாத்திரமல்ல, இவர் மோசே காலத்தில் இருந்த கதையை சொல்லுகிறார். அப்போ மோசே ஆரோன் அன்றைக்கு இருந்த மற்ற தலைவர்கள் எல்லாரையும் நமக்கு பிதாக்கள், நம்முடைய முன்னோடிகள், நமக்கு முன்னாக நடந்தவர்கள், அவர்களை பிதாக்கள் என்று சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு, கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு சபையில் இருந்தவர்களை நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய பிதாக்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். தேவனுடைய ஒரு ப்ரொடெக்ஷன், தேவனுடைய ஒரு ப்ரொவிஷன். மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். அந்த மேகம் அந்த பாளையம் முழுவதையும் மூடி இருந்தது. என்ன மேகம்? ஷெகனா மேகம், தேவனுடைய மகிமையின் மேகம் அவர்கள் எல்லாரையும் மூடியிருந்தது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக, தேவனுடைய மகிமைக்குள்ளாக அவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, 600,000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 300,000 பேர் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும், சமுத்திரத்தினாலும், சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த மேகத்தின் கீழே சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வருகிறதை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அக்கறை விட்டு இக்கரை அவர்கள் சேர்ந்ததை, ஒரு சுயாதீன காற்றை, ஒரு சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசித்ததை இப்படியாக பவுல் சொல்லுகிறார். அவர்கள் மேகத்துக்குள்ளாக, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார். அந்த காட்சியை நான் சற்று யோசித்து பார்க்கிறேன். அவர்கள் சுக்கோத்தில் இருக்கிறார்கள். எகிப்தின் சேனை துரத்துகிறது. உருளையின் சத்தம் கேட்கிறது. ரெண்டு பக்கத்தும் பெரிய மலை. முன்னாலே ஆழ்கடல், பின்னாலே எகிப்தினுடைய சேனை. வலையிட பக்கமும் ஓடி போக முடியாது, முன்னேறியும் போக முடியாது, பின்னேறி பின்னும் வர முடியாது, அங்கேயும் தரித்திருக்க முடியாது, மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதான் ஆங்கிலத்திலே பிட்வீன் த டீப் ப்ளூ சி அண்ட் த டெவில் என்று சொல்லுவார்கள். முன்னாலே ஆழ்ந்த சிவந்த சமுத்திரம், பின்னாலே துரத்துகிற எகிப்தியரின் சேனை. அப்போது தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குறார். சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கிறது. வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடக்கிறார்கள். வலது பக்கம் தண்ணீர், இடது பக்கம் தண்ணீர். மேலே பார்த்தால் மேகம் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. முன்னாலேயும் பின்னாலேயும் மேகம் மூடிக்கொண்டிருக்கிறது. மேகத்திலே தண்ணீர் இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், மேலே தண்ணீர், வலப்பக்கம் இடப்பக்கம் தண்ணீர், பாதம் மாத்திரம் தரையிலே இருக்கிறது. நாம் ஞானஸ்நானம் பெறும்போது, நாம் ஞானஸ்நானம் பெறும்போது நம்முடைய பாதம் தரையில் இருக்கிறது. நாம் முற்றுமாக மூழ்கிறோம். பிரியமானவர்களே, அதை பவுல் ஞானஸ்நான ஒப்புமையாக சொல்லுகிறார். இன்னும் ஞானஸ்நானத்தில் என்ன நடக்கிறது? ஞானஸ்நானத்தில் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் மேகத்தின் கீழே நடக்கிறார்கள். ஒரு ஞானஸ்நானம் போல அடக்கம் பண்ணப்படுகிறது போல இருக்கிறது. அடிமைத்தனத்தினுடைய விலங்கு முறிகிறது. ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்.
பிரியமானவர்களே இன்னும் ஞானஸ்தானத்தில் என்ன நடக்கிறது அவர்களை துரத்தி வந்த பார்வோனும் பார்வோனுடைய சேனை அந்த சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து போகிறார்கள் இதை ஒப்புமையாக வைத்து சொல்லுகிறார் அவர்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் மோசைக்குள்ளாக என்பது மோசேயில் என்று இருக்கிறது இன் மோசஸ் ஆர் இன்டு மோசஸ் பிரியமானவர்களே அவர்கள் இப்போது பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு மோசேயினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் முன்பு பார்வோனுக்கு அடிமையாக இருந்தார்கள் இப்போது மோசேயினுடைய நடத்திப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மோசைக்குள்ளாக வருகிறார்கள் ஞானஸ்நானத்தில் என்ன நடக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு உள்ளாகிறோம் கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திற்குள்ளாக நாம் வருகிறோம் அவர்கள் மோசையினுடைய ஒரு லீடர்ஷிப் மோசையினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வது போல நாம் இயேசுவினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர்கள் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் பிரியமானவர்களே மேகம் அவர்களை மூடி இருந்தது மகிமை அவர்களை மூடி இருந்தது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள் பாவ வாழ்க்கையை தூக்கி எறிந்து புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தரித்து கொண்டார் அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்தார்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தார் தேவன் அவர்களை வழி நடத்தினார் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரே மன்னாவை கொடுத்தார் பிரியமானவர்களை காலேபு சாப்பிட்ட மன்னாவை தான் யோசுவா சாப்பிட்ட மன்னாவை தான் எல்லாரும் சாப்பிட்டார்கள் கோராவுக்கு என்று வேற மன்னா தாதானுக்கு என்று வேற மன்னா என்றல்ல எல்லாரும் ஒரே மன்னாவை தான் சாப்பிட்டார் ஒரே ஞான போஜனத்தை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அது பிசிக்கல் ஃபுட் அல்ல கோதுமையும் இல்லை வார்கோதுமையும் இல்லை திராட்சை ரசமும் இல்லை எண்ணெயும் இல்லை அத்திம பழமும் இல்லை அவர்கள் முற்பிதாக்கள் அறியாத ஒரு மன்னாவினாலே தேவன் அவர்களை போஷித்தார் எல்லாரும் ஒரே மன்னாவை ஒரே அப்பத்தை சாப்பிட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எல்லாருக்கும் ஒரே ஸ்பிரிச்சுவல் வாட்டர் தான் காலேபுக்கு வேற ஸ்பிரிச்சுவல் வாட்டர் கிடையாது எல்லாரும் குடித்த தண்ணீரை தான் காலேபு குடிக்கிறார் எல்லாரும் குடித்த தண்ணீரை தான் பிரியமானவர்களே ஆரோனும் குடிக்கிறார் ஆரோனுடைய பிள்ளைகளும் குடிக்கிறார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார் கண்மலையிலிருந்து வந்த தண்ணீர் இயற்கையாக வந்த ஒரு தண்ணீர் அல்ல சூப்பர் நேச்சுரலாக ஸ்பிரிச்சுவலாக வந்த ஒரு தண்ணீர் எப்படி எனில் எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார் சில ரபிமார்கள் இப்படியாக நம்பினார்கள் அதை அங்கே பவுல் சுட்டி காட்டுகிறார் இந்த 40 ஆண்டு கால வனாந்திர யாத்திரையிலே அவர்களோடு கூட ஒரு சின்ன குட்டி கண்மலை கூடவே போனதான் அவர்கள் போகிற இடமெல்லாம் அந்த கண்மலையும் போனதாம் அந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரபிமாருடைய கூற்றை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை எப்படி ஒரு கண்மலை அவர்கள் கூடவே போயிருக்க முடியுமா ஒரு மலை பெயர்ந்து 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 அவர் போகிற இடமெல்லாம் மலை போயிருக்க முடியுமா அந்த மலையில் இருந்த தண்ணீர் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் போகிற இடமெல்லாம் ஆறாக ஓடி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எனக்கு அப்படி ஒரு அற்புதம் நடந்தாலும் நடந்திருக்கலாமே என்று நினைக்கிறேன் அவர்களோடு ஒரு மேகஸ்தம்பம் போகுமே ஆனால் சிவந்த சமுத்திரத்தில் அவர்களுக்கு வழி உண்டாகுமே ஆனால் பிரியமானவர்களே 30 லட்சம் பேருக்கு வேண்டிய மன்னா வருமே ஆனால் ஒரு கண்மலை அவர்கள் போகிற இடமெல்லாம் பேர்ந்து போகிறது தேவனுக்கு அற்ப காரியம் அது எனக்கு ஒரு பெரிய இயலாத காரியமாக தோன்றவில்லை நான் அற்புதங்களை நம்புகிறவன் அற்புதங்களை நம்புகிறதே பகுத்தறிவு என்று நினைக்கிறவன்
பகுத்தறிவு என்பது அற்புதங்களுக்கு மாறான ஒன்றல்ல. ஒரு அற்புத செயல் அடிக்கடியாக நடக்குமேயானால் அது இயற்கை என்று சொல்லுகிறோம். ஒரு அற்புத செயல் எப்போதாவது ஒரு முறை நடக்குமேயானால் அதை அதிசயம் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதான் வேறுபாடு. ஒரு நாள் ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், இன்றைக்கு இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவாரா என்றால் சிரித்து விட்டேன். சிரித்து விட்டேன். ஏன் சிரித்தேன் தெரியுமா? இன்றைக்கும் தேவன் தான் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். எப்படி திராட்சை செடியிலே நல்ல திராட்சை பழங்கள் அங்கே பழுத்து தொங்குகின்றன, அந்த நல்ல திராட்சை பழங்களிலிருந்து நல்ல திராட்சை ரசம் வருகிறது. எங்கே இருந்து வந்தது? நிலத்தடி நீர், நாம் பாய்ச்சுகிற நீர், வேறு வழியாய், தண்டு வழியாய், தண்டில் உள்ள நரம்புகள் வழியாய் அந்த நீர் தானே திராட்சை ரசமாய் மாறுகிறது. அது எப்படி திராட்சை ரசமாய் மாறுகிறது? ஒரு திராட்சை செடியை பிடுங்கி எடுத்து ஒரு ஊசியில தண்ணீரை வைத்து அந்த வேர்ல இருந்து அந்த தண்ணீரை அனுப்புங்க. அந்த தண்ணீர் அந்த வேர் வழியாய், அந்த தண்டு வழியாய், அந்த தண்டில் உள்ள நரம்புகள் வழியாய் போய் திராட்சை ரசமாய் மாறட்டும். அப்படியானால் அதை இயற்கை என்று சொல்லுவேன், சாதாரண காரியம் என்று சொல்லுவேன். இல்லையே, அது ஒரு அதிசயம் தானே. இன்றைக்கும் தேவன் தானே அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். அந்த தேவன் ஒரு நாள் கால் கழுவதுக்கு வைத்திருந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி காண்பித்தார். எப்போது நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல, அதனாலே அது அதிசயம் என்று சொல்லுகிறோம். இந்த அதிசய செயல் பொதுவாக நடக்கிறது. எப்போது நடக்கும் என்று சொல்ல முடியாது. எல்லா திராட்சை செடியின் திராட்சை கனியை தரும் என்றும் சொல்ல முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் உடனே பிள்ளை பிறந்து விடாது. பிள்ளை பிறந்தால் அது அதிசயம் தான், அது ஒரு தெய்வ செயல் தான். ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிறபடியினாலே குழந்தை பிறந்துவிடும் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களை, விந்திலிருந்து வருகிற எல்லா அணுக்களும் குழந்தைகளாக மாறிவிடாது. எல்லாமே அதிசயம்தான், எல்லாமே இறைச்செயல் தான். அதனால் அவர் கண்மலை அவர்களோடு கூட போயிருந்தாலும் எனக்கு அது ஆச்சரியமாக இல்லை. இருக்கட்டும் பிரியமானவர்களே, பவுல் அந்த ரபிமார் சொல்லுகிறதை சுட்டி காட்டுகிறார். அவர்களோடு கூட சென்ற கண்மலை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். ஒரு நாள் ஒரு பூங்காவிலே, பூங்காவில் இருந்த பெஞ்சிலே ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து வேதம் வாசித்து கொண்டிருந்தான். வாசித்து கொண்டிருந்தவன் பரவசம் அடைந்து அவன் அறியாமலேயே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரேஸ் தி லார்ட் பிரேஸ் தி லார்ட் என்று சொல்ல ஆரம்பித்தான். அந்த வழியாக வந்த ஒரு அறிவு ஜீவி, ஒரு கல்விமான், இந்த பையன் வேதம் வாசித்து கொண்டு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் என்று நினைத்து அவனிடத்தில், தம்பி என்ன என்று பேச ஆரம்பித்தார். அப்போ சொன்னான், என் தேவன் தம்முடைய ஜனத்தை தப்பு வைப்பதற்காக ஒரு பெரிய கடலை பிளந்து அந்த கடலிலே வழி உண்டாக்கினார், லட்சக்கணக்கான ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று பரவசத்தோடு சொன்னான். இந்த கல்விமான் மெத்த படித்தவ அவனுக்கு அறிவியல் பூர்வமாக அதை விளக்குவதற்காக செங்கலுடைய படத்தை வரைந்து எகிப்திலிருந்து இவர்கள் புறப்பட்ட பாதையை சுட்டி போட்டு காட்டி, தம்பி இது செங்கலினுடைய நுனி பகுதியை காட்டுகிறது. சில வேளைகளில் பலத்த காற்று அடிக்கும் போது கடல் உள்வாங்குவது உண்டு. இன்றைக்கு கூட அப்படி கடல் உள்வாங்குகிற செய்திகளை நான் பத்திரிகையில் பார்க்கிறோம். இப்படி ஒரு காலகட்டத்தில் பலத்த காற்று அடித்தது, கடல் உள்வாங்கியது. கடல் உள்வாங்கும் போது அங்கே இருந்த குறைந்த தண்ணீரிலே இவர்களெல்லாம் நடந்து போனார்கள். இதுதான் நடந்தது தம்பி. அப்படி ஒரு பெரிய அற்புதம் நடக்கவில்லை, தேவன் அவர்களை இப்படியாக காப்பாற்றினார் என்று சொன்னார். அறிவுபூர்வமாக முதல் முறையாக அந்த நிகழ்வை புரிந்து கொண்ட அந்த பையன், அந்த ஐயா ரொம்ப நன்றி ஐயா என்று சொன்னான். இந்த கல்விமானுக்கு ஒரு பெரிய திருப்தி. மூட நம்பிக்கையிலிருந்து ஒரு பையனை காப்பாற்றி விட்டோ, அவனுக்கு அறிவு ஒளி ஏற்றி விட்டோ என்ற மகிழ்ச்சியோடு எழும்பி நடந்து போகிறார். ரெண்டு மூன்று அடிகள் எடுத்து வைத்திருக்க மாட்டார், மீண்டும் அந்த பையன் கத்துகிறான், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்று. அவர் திரும்பி பார்க்கிற, என்னாச்சு இந்த பையனுக்கு, என்ன தம்பி என்று கேட்டேன். தேவன் பெரியவர் பிரேசலார் என்ன என்று சொன்னான். ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷேலோ வாட்டர்ல, அந்த குறைவான தண்ணீர்ல இவ்வளவு பேரை கடக்க பண்ண அந்த தேவன்
அந்த குறைவான தண்ணீர்ல அந்த ஷேல வாட்டர்ல எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சேனையும் ரதங்களையும் முடிவெடுத்தாரு. அவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாரியான். அற்புதங்களை நம்புகிற ஒரு பகுத்தறிவு வேண்டும். பிரியமானவர்கள் இருக்கட்டும், எல்லாரும் ஒரே தண்ணீரை தான் குடித்தார். காலேபுக்கு வேற தண்ணீர், பினகாசுக்கு வேற தண்ணீர், மிரியாமுக்கு வேற தண்ணீர் என்றல்ல. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான தண்ணீரை குடித்தார்கள். வாசியுங்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொன்னால் நாசரேத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து என்றல்ல, அங்கே பவுல் சொல்லுகிறார் அந்த கன்மலை தான் அவர்களுடைய மேசியா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்களை பராமரிக்கிற, அவர்களை காப்பாற்றுகிற மேசியா அந்த கன்மலை. அந்த மேசியா தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். அப்படியானால் அவர்களோடு கூட மேசியா இருந்தார். அந்த மேசியா அவர்களோடு கூட போனார். வாசியுங்கள், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், அவர்களில் எவர்களில், நம்முடைய பிதாக்கள், நம்முடைய முன்னோடிகள், அவர்களில் எவர்களில், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களில் எவர்களில், சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்களில், ஞானஸ்நானம் பெற்றவர்களில், அவர்களில் எவர்களில் மேகத்தின் கீழே இருந்தார்களே, தேவனுடைய செக்கனா மகிமைக்கு கீழே இருந்தார்களே, தேவனுடைய மகிமையினாலே மூடப்பட்டிருந்தார்களே, தேவனுடைய மகிமையினாலே காக்கப்பட்டிருந்தார்களே, அவர்களில் எவர்களில் ஐயா இந்த ஞான போஜனத்தை புசித்தார்களே, இந்த வேதாகமத்தை கரைத்து குடித்தார்களே, இந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களில் எவர்களில் மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தப்பட்ட நம்முடைய முற்பிதாக்கள் இருக்கிறார்களே, அவர்களில் எவர்களில் ஐயா, எவர்களில் ஐயா மன்னா புசித்தார்களே, கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தார்களே, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், ஒரு சிலரிடத்தில் அல்ல, மோஸ்ட் ஆஃப் தம், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், எவர்களில், தேவகுமாரரில், சன்ஸ் ஆஃப் காட், தேவகுமாரரில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஹல்லேலூயா. எவர்களில் உங்களை ஆசாரியர்களாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரே, எனக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே. யாத்திராகம 19:6 சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரே. அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களின் அநேகரிடத்திலே, அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை. எல்லாரும் ஒரே போஜனத்தை புசித்தார்கள், எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எல்லாருக்கும் ஒரே பரிசுத்தாவி தான். அவர்களோடு கூட போற கண்மலை கிறிஸ்துவே நம் எல்லாரோடு கூட வருகிற அதே இயேசு கிறிஸ்து தான். நமக்கு வேறு கிறிஸ்து, அவர்களுக்கு வேறு கிறிஸ்து கிடையாது. நமக்கு வேற பைபிள், அவர்களுக்கு வேற பைபிள் கிடையாது. நமக்கு ஒரு பரிசுத்தாவி, அவர்களுக்கு ஒரு பரிசுத்தாவி கிடையாது. நமக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவர்களுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி கிடையாது. எல்லாரும் ஒரே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எல்லாரையும் மேகம் மூடினது. எல்லாரும் தேவனுடைய செக்கனா மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் நம்முடைய முற்பிதாக்கள் தான். ஆனால் அவர்களிலே அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை. இவர்களெல்லாம் பாவிகளா, கொள்ளைக்காரர்களா, கொலைக்காரர்களா? ஏன் இவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை? ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அல்லவா? வேத வசனத்தை அறிந்தவர்கள் அல்லவா? மன்னா புசித்தவர்கள் அல்லவா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அல்லவா?
கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிறவர்கள் அல்லவா? பின்ன ஏன் தேவன் இவர்களிடத்திலே பிரியமா இருந்தது இல்லை? இந்த கடைசி காலகட்டத்தில் சபை இதற்கு பதில் கண்டுபிடித்தே ஆக வேண்டிய நிலையிலே இருக்கிறது. தேவன் இவர்கள் மேல் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். இந்த வனாந்தரம் என்று சொல்லுகிறது, பிரியமானவர்களே, செங்கடலுக்கும் யோர்தானுக்கும் இடையிலே செங்கடலை கடந்தவர்கள் யோர்தானை கடக்காதபடி தூக்கி எறியப்பட்டார்கள். அப்படியானால் செங்கடலை கடந்த எல்லாரும் யோர்தானை கடந்து விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. செங்கடலை கடந்த எல்லாரும் யோர்தானை கடந்து விடுவார்கள் என்று நினைக்க கூடாது. செங்கடலை கடந்தார்கள், மேகஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தப்பட்டார்கள். செக்கனா மகிமை அவர்களை மூடி இருந்தது. ஆனால் யோர் நடப்பதற்கு முன்பாக தூக்கி எறியப்பட்டார்கள். ஏன் அப்படி தூக்கி எறியப்பட்டார்கள்? ஆறாம் வசனத்திலே சொல்லுகிறார், வாசியுங்கள், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கின்றன. ஒரு ஐந்து திருஷ்டாந்தங்களை சொல்லி பதினோராவது வசனத்தில் நிறைவு செய்கிறார். மீண்டுமாக பதினோராவது வசனத்திலே சொல்லுகிறார், வாசியுங்கள், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அமைந்திருக்கின்றன. நமக்கு படிப்பனையாக, நமக்கு பாடமாக அமைந்திருக்கின்றன. படிக்கிறோமா படிக்கவில்லையா? நாம் படிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குகிறதா உண்டாக்கவில்லையா என்பது நம்மை பொறுத்தது. ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக அமைந்திருக்கின்றன. அதனால பவுல் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. அப்படி என்னத்தை இச்சித்தார்கள்? பிரியமானவர்களே, எண்ணாகமம் பதினோராம் அதிகாரத்திலே அந்த செய்தியை நாம் பார்க்க, மன்னாந்தரத்திலே இவர்களை போஷிக்கும்படியாக தேவன் இவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். மன்னா பார்ப்பதற்கு முத்து போல இருந்தது. மன்னா பார்ப்பதற்கு முத்து முத்தாக இருந்தது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அது தேனிட்ட பணியாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அந்த மன்னா தூதர்களுடைய அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மன்னா தூதர்களுடைய அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மன்னா பார்ப்பதற்கு கொத்தமல்லி அளவு இருக்குமா? தூதருடைய அப்பம் தேனிட்ட பணியாரம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, காலையில் தேனிட்ட பணியார், மத்தியான சாப்பாட்டுக்கு தேனிட்ட பணியார், இன்னைக்கு நைட்டில் என்னம்மா தேனிட்ட பணியார், ஐயா நாளைக்கு தேனிட்ட பணியார், நேற்று தேனிட்ட பணியார், 40 வருஷம் டெய்லி தேனிட்ட பணியாரம்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? தேனிட்ட பணியாரம் தான், டெய்லி தேனிட்ட பணியாரம் சாப்பிட முடியுமா? பிரியமானவர்களே, அது எப்படியா முத்து முத்த அழகா கொத்தமல்லி மாதிரி இருக்குமா? காலையிலே வனாந்திரத்திலே சூரியன் உதயமாவதற்கு முன்பாக போய் அதை பொறுக்க வேண்டுமா? அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க விரும்பினால், ஒரு லிட்டர் ஒரு படி கொத்தமல்லி எடுத்துட்டு போய் நம்ம பீச்சில் அப்படி கீழே தூவிட்டு மணலில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக
அந்த மணல்ல இருந்து அத பொறுக்கி பாருங்க தேனிட்ட பணியாரம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சிக்கலாம் டெய்லி காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலவே பொறுக்கணும் மீதி இருந்தா கெட்டு போயிடும் டெய்லி பொறுக்கணும் இப்படி ஒரு சாப்பாடு தேவையா இந்த தேனிட்ட பணியாரத்தை சாப்பிடணும்னா ஒரு வெங்காயம் கடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே ஒரு வெள்ளப்பூண்டு கடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே கொஞ்சம் கசப்பான கீரையில ஒரு கீரை கூட்டு வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த கசப்பான கீரையை சாப்பிட்டுக்கிட்டே இந்த தேனிட்ட பணியாரம் சாப்பிட்டுலாமே அட்லீஸ்ட் ஒரு கவிச்ச ஒரு நெத்திலி மீனாவது கிடைக்காதா இந்த தேனிட்ட பணியாரத்தை கடிச்சு சாப்பிடுறதுக்கு என்று தானே அவங்க இச்சித்தாங்க அது பெரிய தவறா நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஆஸ்வால் ஜே ஸ்மித் எழுதின த கண்ட்ரி ஐ லவ் பெஸ்ட் என்ற ஒரு புத்தகத்தை வாசித்திருக்கிறேன் உங்களில் யாராவது வாசித்திருக்கிறீங்களா த கண்ட்ரி ஐ லவ் பெஸ்ட் சார் ரொம்ப நல்லது யாரும் வாசித்த மாதிரி தெரியல அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார் அவர் வாஞ்சிக்கிற நாடு அது அதை வைத்து தான் ஒரு பாட்டு உண்டு நான் வாஞ்சித்த நாடு அதுவே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு பிரியமானவர்களே அந்த நாட்டிலே போலீஸே கிடையாதான் ஏன்னா அங்கே குற்றவாளிகளே கிடையாது அந்த நாட்டில் ஆஸ்பத்திரியே கிடையாது ஏன்னா அங்கே நோயாளியே கிடையாது இப்படி எழுதி கொண்டே போகிறார் எத்தனை பேருக்கு அந்த நாடு பிரியமாக இருக்க போது சண்டே இருக்காது போர் அடிக்காது நீ நம்ம ஊரில் சண்டே இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் வாசிக்க என்னங்க இருக்குது நியூஸ் பேப்பரில் என்ன நியூஸ் வாசிக்கிறோம் இப்படி ராக்கெட் விட்ட நியூஸையாக வாசிக்கிறோம் அதை அப்படி பார்த்துட்டு போயிடுவோம் அங்கே சதக் சதக்குன்னு குத்தினான் டுமில் டுமில்னு சுட்டான் இவன் ஓடி போனான் அவன் போய் மனைவி தலையில் கல்லை போட்டான் அப்படின்னா வாசிப்போம் பரலோகத்தில் இப்படி ஒரு நியூஸே வராதுங்க போர் அடிச்சிடும் என்ன நியூஸ் வாசிக்க முடியும் பரலோகத்தில் இதெல்லாம் சொன்னாலே நிறைய பேர் பரலகம் வேண்டப்ப எனக்கு நரகமே ஜாலியாக இருக்குன்னு போயிடுவீங்க ஒரு நாள் ஒரு ஐயா சொன்னார் பாஸ்டர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பிரசங்கம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு பெந்தகோசே பிடிக்கலன்னு ஏன்னு கேட்டேன் கல்யாண வீட்லேயும் சண்டை இல்லை சாவு வீட்லேயும் அழுகை இல்லை இது என்னங்க பெந்தகோஸ்தார் கல்யாண வீடுனா ஒரு சண்டை இருக்கணும் சும்மாவாவது கோவிச்சிட்டு மாப்பிள்ளை எங்கே போனோம் காசிக்கு போகணும் உடனே மாமனார் போய் ஐயா வாங்க ஐயா வாங்க ஏன் தாங்கணும் கல்யாண வீடுனா ஒரு கலாட்டம் இல்லாமல் ஒரு கல்யாண வீடா சாப்பாடு மருமாறும்போது ஒரு சண்டை வரணும் சாவு விடுனா கொஞ்சம் ஒப்பாரி வைக்கணும் இது என்ன பெந்தகோஸ்தில் கல்யாண வீட்லையும் சண்டை இல்லை சாவு வீட்லையும் அழுகை இல்லைன்னு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை பிடிக்கும் பிரியமானவர்களே பரலோகத்தில் சும்மா உட்காந்துட்டுயா ஸ்தோத்திரம் 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 அப்படின்னா அது எவ்வளோ இன்பமாக இருக்குங்கிறத நீங்கள் நாளைக்கு வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணுங்க புருஷன் ஒரு பக்கம் உட்காந்துக்கோங்க மனைவி ஒரு பக்கம் உட்காந்துக்கோங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க எந்த ஷர்ட்டும் டிவியெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்கேயும் ஓடலை அவங்க ஆளுக்காள் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துட்டு காலையிலேருந்து ஸ்தோத்திரம் 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 சண்டை போட்டால் தானே நல்லா இருக்குது வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் நாலு பேர் நாலு மூலையில் உட்காந்து ஸ்தோத்திரம் 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 பரலோகமே என் இன்ப நாடது ஐயா அவங்க என்ன இச்சித்தாங்க ஐயா ஒரு வெள்ளப்பூண்டு வேணும் ஒரு வெங்காயம் வேணும் என்ன சொன்னாங்களாம் வாசிங்க எண்ணாகம பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இந்த செங்கடலை கடந்தவர்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்குள்ளே மிக்ஸ்டு பீப்புள் இருந்தாங்க இப்போ இந்த சபைன்னு எடுத்துக்குவோம் எல்லாரும் ஒரே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டா இதில் பலவிதமான ஜனம் இருக்கும் ஒரு பதினொன்று பதினொன்னுகள் ஆயிடுச்சுன்னா சிலதுக்கு இங்கே இருப்பு கொள்ளாது என்னமோ அந்த நாற்காலியில் மூட்டைப்பூச்சி கடிக்கிற மாதிரி நெளியுங்க நெளிஞ்சு எழும்பி வெளியே போய் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அவனுடைய ஆவி என்ன ஆவினா இங்கே இருக்க விடாது இங்கேருந்து எழும்பி போய் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு பையனும் நானும் ஒன்று அப்படி நெளிஞ்சு இப்படி நெளிஞ்சு வாட்சை பார்த்து அது வேறு ஓடாத ஓடாத வாட்ச வேறு பாதி பேர் கெட்டு வந்திருக்கு முள்ளு நகரவே மாட்டேங்க எட்டி எட்டி பார்க்க பார்க்க நகர மாட்டேங்க சில வேளை ஆகாபின் கடிகார மாதிரி பின்னால் போயிடுது சும்மாவாக இருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்களை நோண்டி டைம் என்னாச்சு
டைம் என்னாச்சு இருக்குல பல ஜாதியான சனம் சிலருக்கு இந்த பிரச்சனையே கிடையாது நான் ஆரம்பிச்சோன்னு தூங்கிடுவாங்க நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்னா அவ்வளவு நேரம் அவங்களுக்கு திருப்தி நல்லா தூங்குவாங்க பேசி முடிச்சோன்னு முடிச்சிருவாங்க அப்புறம் தூக்கமே வராது அதுல வேற என்ன வந்து கேக்குறாங்க பாஸ்டர் நீங்க பேச ஆரம்பிச்சோன்னு தூக்கம் வருது பாஸ்டர் அது எனக்கு உள்ள கிருபை நான் என்ன பண்றது பவுல் பேசும்போதே தூங்கியிருக்கேன் அப்ப நான் பேசும்போது தூங்க மாட்டேன் அது சிலருக்கு ஒரு கிருபை பிரியமானவர் நான் ஆரம்பிச்சோன்னு தூங்கிடுவேன் ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க நல்லா தூக்கம் வருது பாஸ்டர் ஆண்டவர் இதற்கு நான் பிரசங்கம் பண்ணி தான் தூங்கியிருக்காங்க நான் ஜெபம் பண்ணி தூங்கிறீங்களா சிஸ்டர்னு கேட்டேன் ஐய அப்படி இல்லை தூக்கம் வராம ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டேன் நீங்க ஜெபம் பண்ணப்பறம் நல்லா தூக்கம் வருதுன்னாங்க நான் யோசித்தேன் நான் ஜெபம் பண்ண தூங்குறவங்க நான் ஜெபிப்பாங்கன்னு பார்த்தா இதுவரைக்கும் தூக்கம் வராத ஆள்னா ஜெபம் பண்ண தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணி எனக்கு எவ்வளோ பெரிய கிருபெல்லாம் இருக்கு பிரியமானவர்களே பல ஜாதியான ஆட்கள் இருப்பாங்கல்ல இந்த பல ஜாதியான ஆட்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாகி வாசியுங்க இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் மச்சம்னா மீன் மீன் மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காய்களையும் வெண்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிற ஐயா தேனிட்ட பணியாரம் கிடைக்கும் போது இதெல்லாம் நினைவுக்கு வரும் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இங்கிலீஷ்ல இருக்கு லோத்சம் அரு இதை பார்த்தாலே கொமட்டுது பிரியமானவர்களே இந்த இந்த வண்ணாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அநேக வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கை தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிற மன்னா நம்முடைய முற்பிதாக்கள் அறியாத மன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது டெய்லி தானா இவ எனக்கு என்ன வேலை டெய்லி பிரசங்கம் பண்ற வேலை தானா காலையில பிரசங்கம் மத்தியானம் பிரசங்கம் சாயந்தரம் பிரசங்கம் வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் பேசணும் சனிக்கிழமை ஒரு பிரேயர் மீட்டிங் பேசணும் திங்கக்கிழமை ஒரு இடத்துல பேசணும் ஒரு பேத்ரே இதே வேலையா ஒவ்வொரு நாளும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது மகிழ்ச்சியா இருக்குது சிலருக்கு கர்த்தர் நடத்துகிற பாதையில திருப்தியே இருக்காது குடும்பத்துல திருப்தியே இருக்காது இதே வீடு தானா இதே மனைவி தானா இதே பிள்ளைங்க தானா இதே புருஷன் தானா இதே வேலை தானா நிறைய பேருக்கு சட்டையை மாத்துற மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கணும் சிலருக்கு சபையை கூட அப்பப்ப மாத்திக்கணும் போர் அடிச்சிடும் கொஞ்ச நாள் பிரியமானவர்களே தேவனுடைய ப்ரொவிஷன் தேவனுடைய போஷாப்பு தேவனுடைய வழி நடத்துதல் அவர்களுக்கு அருவறுப்பாய் இருக்கிறது தேவன் கொடுக்காத ஒன்றை அவர்கள் இச்சிக்க ஆரம்பிக்கிறார் அடிக்கடி சொல்லியிருக்க ஒரு அம்மா சொன்னாங்க சாகிறதுக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கினீங்க எலி விலையானாலும் சொந்த விலை சாகிறதுக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கணும் ரெண்டு முதல்ல சொன்னோன்னு கேட்டேன் அம்மா வாழ்றதுக்காக வீடு வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கி வச்சுட்டு சாகிறதுக்கு ஒரு வீடு வேணும் அம்மா வீடு இருப்பது தவறல்ல அதுல ஒரு இச்சை சிலருக்கு வெளிநாட்டு ஊழியம்னா ஒரு இச்சை பைபிள் ஆண்டவர் சொல்லிட்டார் எல்லா தேசத்துக்கும் போக சொல்லிட்டார் என்ன வெளிநாடு போ ஆண்டவர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில திருப்தியாய் மனரம்யமா இருக்க வேண்டும் இந்த வனாந்தர யாத்திரையில் தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார் ஒரு பெரிய மருத்துவர் சொல்லியிருக்கிறார்
இப்படிப்பட்ட வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் தாக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மன்னா தான் ஏற்ற உணவு என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு எது நன்மையோ அதை தேவன் நமக்கு தருவார். ஆட்டுக்கு வால் ஒரு விதமாக இருக்கும், மாட்டுக்கு வால் ஒரு விதமாக இருக்கும், குதிரைக்கு வால் ஒரு விதமாக இருக்கும். எனக்கு குதிரை வால் இல்லையே என்று சொல்லி நாம் அழக்கூடாது. குதிரை வாலை ஆடு இச்சிக்க கூடாது. நம்மை தேவன் வைத்திருக்கிற நிலையிலே திருப்தியாய் மகிழ்ச்சியாய் இருந்து பழக வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை ஊழியத்தில் எப்படி நடத்துகிறார்? ஒரு சிலருக்கு என்னை ஆசீர்வாதமாக்குகிறார், ஒரு சிலரை ஆயிரங்களுக்கு, ஒரு சிலரை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்குகிறார். என்னை குறித்த தேவசத்தை நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டுமே ஒழிய, அப்படி எனக்கு ஊழியம் இல்லையே, அப்படி எனக்கு வசதி வாய்ப்பு இல்லையே, அப்படி எனக்கு கார் இல்லையே, அப்படி எனக்கு வந்து இது இல்லையே என்று சொல்லி நான் நிச்சயிக்க கூடாது. எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, தேவன் உங்களை நடத்தி கொண்டு வருகிற வழிகளுக்காக நீங்கள் தேவனை துதித்து பழக வேண்டும். தேவன் நன்மை குறைபட விட மாட்டார். உங்கள் பாதரட்சை பழையதாய் போக விட மாட்டார். உங்கள் வஸ்திரம் கிழிந்து போக விட மாட்டார். பட்டினியினால் உங்களை தேவன் வாட விரும்ப விட மாட்டார். உங்களை போஷிப்பார், உங்கள் தாகத்தை தீர்ப்பார், உங்கள் பசி ஆற்றுவார். பிரியமானவர்களே, உங்கள் அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு குறைவுபடாது. அப்பத்தையும் தண்ணீர் உங்களை திருப்தியாய் தந்து எகிப்தியருக்குள்ள வியாதியை சாபத்தை உங்களை விட்டு நீக்குவார். தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் திருப்தியா இல்லாததினாலே, தேவன் நமக்கு தந்திராத சில நன்மைகளை அவர்கள் இச்சித்ததினாலே, காடை சாப்பிடுகிறதவர் அல்ல, காடை ரொம்ப நல்லது, தேவன் எதெல்லாம் சாப்பிடலாம் என்று சொல்லுகிறாரோ அதில் காடை பெயர் இருக்கிறது, காடை தவறு அல்ல, ஆனால் காடையை இச்சித்தது தவறு. மச்சங்கள் தவறு அல்ல, மீன் தவறல்ல, இயேசுவே மீனை சமைத்து கொடுக்கிறார், மீனை இச்சிக்கிறது தவறு. ஊழியம் தவறல்ல, ஊழியத்தை இச்சிப்பது தவறு. நமக்கு தேவன் தந்திராத ஆசீர்வாதங்களை இச்சிப்பது தவறு. அதனால நம்முடைய முற்பிதாக்கள் பட்டு போனார்கள். பவுல் எழுதுகிறார், இது உங்களுக்கு ஒரு பாடமாக இல்லையா? இது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இல்லையா? செங்கடலை கடந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இப்படி உலக பிரகாரமான பெயரையும் பொருளையும் இச்சித்து பட்டுப்போனார்களே, நீங்கள் இதை படிப்பனையாக கொள்ள வேண்டாமா என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய பிதாக்கள், ஊழியர்கள், முன்னோடிகள், சுவிசேஷர்கள், பிரபல்யமானவர்கள் சில காரியங்களை செய்யலாம், ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது, நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. தேவன் நம்மை கொண்டு போகிற பாதையிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்துகிற வழிகளிலே திருப்தியாக இருக்க வேண்டும். பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக 7 வசனம் வாசியுங்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிராராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். நீங்களும் ஆகாதிருங்கள். 6 வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகள், நாமும் இச்சியாதபடிக்கு. இங்கே சொல்லுகிறார், நீங்களும் விக்கிரை ஆராதனைக்காரர் ஆகாதபடிக்கு நீங்களும் ஆகாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பவம், எகிப்திலிருந்து வந்து விட்டார்கள், அவர்களுக்கு தேவன் கிடையாது, இறை வழிபாடு கிடையாது, தொழுகை கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் முற்பிதாக்களின் தெய்வத்தை அவர்கள் பார்த்ததில்லை. மோசே வனாந்திரத்திலே சந்தித்த யாவே தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் இவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ததில்லை.
நீங்கள் முற்பிதாக்கள் இந்த தேவனை தொழுது கொண்டார்கள் நாங்கள் இப்போது அடிமைகளாக ஆளோட்டிகளாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைப்பதற்கு எந்த சாத்திய கூறும் கிடையாது இப்போது ஏதோ ஒரு விடுதலை பெற்று வந்திருக்கிறார்கள் மோசே மலைக்கு ஏறி போனார் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் ஆகிறது மோசைக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாது திகைக்கிறார்கள் திசை அறியாது இருக்கிறார்கள் திணறுகிறார்கள் நம்மை நடத்த ஒரு தெய்வம் வேண்டுமே என்று நினைக்கிறார்கள் எகிப்திலே பல தெய்வங்களை பார்த்திருக்கிறார்கள் எகிப்தியர் வண்டை வணங்கி இருக்கிறார்கள் தவளையை வணங்கி இருக்கிறார்கள் பேனை வணங்கி இருக்கிறார்கள் கன்றுக்குட்டியை வணங்கி இருக்கிறார்கள் சூரியனை வணங்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஏதோ தங்களிடத்தில் இருந்த பொண்ணை எல்லாம் தூக்கி நெருப்பிலே போடுகிறார்கள் ஆரோன் சொல்லுகிறான் நாங்கள் பொண்ணெல்லாம் நெருப்பில் போட்டோம் அவ்வளோதான் நாங்கள் செய்தோம் அங்கிருந்து ஒரு கன்றுக்குட்டி வந்துருச்சுங்கிறான் சிலர் அதை வேடிக்கையாக சொல்லுவார் எப்படி நெருப்பில் பொண்ணை போட்டால் கன்றுக்குட்டி வரும்னு வந்தாலும் வந்திருக்கலாம் அது ஒரு மிராக்கள் பிசாசு ஒரு மிராக்கள் பண்ணியிருப்பான் இவங்க பெருமையை நெருப்பில் போட்டிருப்பாங்க பிசாசு ஒரு கன்றுக்குட்டியை வர பண்ணியிருக்கலாம் அப்படி நடந்தாலும் எனக்கு அதில் விகற்பமாக ஒன்றும் இல்லை இப்போ கன்றுக்குட்டி எப்படி தொழுகிறது எகிப்தில் அவங்க பார்த்துருக்கிறார் தொழப்போக வேண்டும் என்றால் எகிப்தியரெல்லாம் நகைகள் எல்லாம் ஏராளமாய் போட்டுக்கொண்டு தொழப்போவார்கள் நகை இல்லாமல் தொழ மாட்டார் இதான் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் பார்த்தது ஸோ எகிப்தியருடைய பழக்கத்தின்படி தாங்கள் வாங்கி கொண்டு வந்த கூலியாக பெற்றுக்கொண்டு வந்த நகைகளை எல்லாம் தூக்கி போடுகிறார் பிரியமானவர்களே அவர்களுடைய பண்டிகையிலே படைப்பை படைத்து படைப்பை புசிப்பார்கள் மதுபானம் அருந்துவார்கள் எல்லாரும் ஆடி பாடி மகிழுவார் அப்படி புசித்தார்கள் குடித்தார்கள் எழுந்து கூத்தாட ஆரம்பித்தார் அவங்க விளையாடினார்கள் என்றால் கிரிக்கெட் விளையாடினார்கள் டென்னிஸ் விளையாடினார்கள் என்றல்ல அவர்கள் கூத்தாடினார்கள் திங்கு 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 என்று ஆடுகிறார் ஒருத்தர் ஒருத்தர் இடித்து கீழே தள்ளி விளையாடுகிறார் இது அவர்களுடைய ஒரு ஆராதனை முறைமை இன்றைக்கு நம்முடைய இந்தியர்களுக்கு இதெல்லாம் ஒரு புதிய காரியம் அல்ல இப்படிப்பட்ட விளையாட்டுகளை கூத்துகளை நாம் பார்க்கிறோம் இது ஆராதனையினுடைய ஒரு பகுதி அவர்களுக்கு எதற்காக இந்த விக்கிரகத்தை உண்டாக்கினார்கள் தங்களை அழைத்த தேவன் அவர்களுக்கு தெரியாது தங்களை கூட்டிக் கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆயிட்டோ தெரியாது அவர்கள் இதுவரைக்கும் இருந்த இடத்துல இப்படித்தான் தொழுகையை பார்த்திருக்கிறார் பிரியமானவர்கள் நம்முடைய தேவன் அருவருக்கிறதுல மிக முக்கியமான ஒன்று விக்கிரக ஆராதனை கடந்த வாரத்தில் கூட நான் பார்த்தோம் நம்முடைய விக்கிரக ஆராதனையை தேவன் அருவருக்கிறார் கிறிஸ்தவ மத்தியிலேயும் விக்கிரக ஆராதனை இருக்கிறது இயேசு என்று சொல்லி ஒரு படம் வரைந்து வைத்துக் கொள்ளுகிறார் பெரிய பெரிய சுவிசேஷர்கள் மிஷினரிமார் எல்லாரும் ஒரே பைபிள் தான் எல்லாருக்கும் ஒரே பரிசுத்தாபி தான் எல்லாருக்கும் ஒரே மேகஸ்தம்பம் தான் எல்லாருக்கும் ஒரே அக்னிஸ்தம்பம் தான் ஒருவர் இயேசு படம் கூடாது என்கிறோம் ஒருவர் அதில் தவறு இல்லை என்று சொல்லுகிறார்கள் பிரசங்க பீடத்தில் கூட இப்போ சிலுவை வைத்துக் கொள்ளுகிறார்கள் அவங்க ஜெப வீட்டுக்கு மேலே சிலுவையை வைக்கிறார்கள் சிலுவைக்கு மேலே விளக்கு போடுகிறார்கள் பிரியமானவர்களே நாம் சிலுவை ஒரு கொலைக்கருவி என்று சொல்லுகிறோம் எல்லாருக்கும் ஒரே போஜனம் தான் எல்லாருக்கும் ஒரே பரிசுத்தாவி தான் அவர்கள்லாம் பரிசுத்தாவி பெறாதவர்களா இல்லையே உலக புகழ் பெற்ற எத்தனையோ சுவிசேஷர் இன்றைக்கெல்லாம் சில ஊழியர்கள் இயேசு படத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல தங்களை ட்ரெஸ் பண்ணி தாடி வளர்த்து முடி வளர்த்து அவங்கள பார்த்தாலே இயேசு மாதிரி தெரியணும் பின்னால் ஒரு ஏசு கட் அவுட் அந்த ஏசு கட் அவுட்டில் ஏசு அப்படி கையை நீட்டிகிட்டு இருக்கிறாரு அதை அப்படி கொஞ்சம் ஷேடோ பண்ணிடுறாங்க டீட்டெயில்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மெஜ் பண்ணிடுறாங்க அந்த ஏசுக்கு முன்னால் அப்படியே இவங்க கையை தூக்கிட்டு இருக்கிறாங்க
பெரிய பெரியமானவர்களே அப்படி ஸ்மஜ் பண்ண மாதிரி பெரியார் படம் அத கொஞ்சம் ஸ்மஜ் பண்ண மாதிரி அறிஞர் அண்ணா படம் அத கொஞ்சம் ஸ்மஜ் பண்ண மாதிரி அடுத்த தலைவர் டீடைலா அதுக்கு அடுத்த தலைவர் இப்படி எல்லாம் படம் வருது பாருங்க அதே ஆவிதான் அப்படி இயேசு பின்னால கையை தூக்கிட்டு நிக்கிறாராம் இயேசுக்கு முன்னால இவங்க சன் ஆஃப் காட் கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே போஜனம் தான் எல்லாருக்கும் ஒரே பரிசுத்த ஆவிதான் பிரியமானவர்களே நான் அடிக்கடி சொல்லுகிறதை நினைப்பூட்டுகிறேன் ஒரு குடிசை போடுறோம் குடிசைக்கு முன்னால ஒரு வேலை குத்தி ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கிறோம் போறவன் சொல்றான் இது முருகன் கோயிலுங்கிறான் திரிசூலத்தை குத்தி ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிறோம் அம்மன் கோயிலுங்கிறான் அதே குடிசையில ரெண்டு குச்ச கூட்டல் அடையாளத்துல கட்டி அந்த குடிசைக்கு மேல வச்சா இது கிறிஸ்தவ கோயிலுங்கிறோம் அந்த குடிசையை கிறிஸ்தவ கோயிலாகவும் இந்து கோயிலாகவும் மாற்றுகிறது வேலும் சிலுவையும் தானே திரிசூலமும் சிலுவையும் தானே வேல் என்றால் ஒரு கொலைக்கருவி திரிசூலம் என்றால் ஒரு கொலைக்கருவி சிலுவை என்றால் அதை விட பயங்கரமான இன்னொரு கொலைக்கருவி ஒரு நாள் ஒரு சிபிஎம் சகோதரர் சிபிஎம் மாத்திரம்தான் சியோனுக்கு போகும் என்று பெருமை பாராட்டுகிறவர் அவருடைய அந்த எண்ணத்தை பாராட்டுகிறேன் பாக்கெட்ல இருந்து சில காகிதங்களை எடுக்கும்போது என் முன்னால ஒரு பிளாஸ்டிக் அட்டை விழுந்தது என்ன என்று பார்த்தால் அதில் ஒரு சிலுவை ஒட்டி வைத்திருக்கிறது அதில் உள்ள வாசகத்தை வாசித்து பார்த்தேன் சிரிப்பு வந்து விட்டது இந்த அட்டையை உங்களுடைய பாக்கெட்ல வைத்திருந்தால் உங்களுக்கு எந்த விதமான விபத்தும் வராது இதுக்கும் தாயம் கட்டி தாயத்து கட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் இதுக்கும் தாயத்து கட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வேடிக்கை சம்பவம் ஒரு சகோதரி ஒரு நல்ல எண்ணத்திலே ஒரு பிற மதத்தை சேர்ந்த தம்முடைய உறவினருக்கு கடையில் போய் தாயத்தை வாங்கி அந்த தாயத்து குப்பிக்குள்ள ஒரு வசனத்தை எழுதி அந்த தாயத்தையே கட்டி விட்டுச்சு இந்த வசனம் என்னை காப்பாற்றும் வேடிக்கை தான் எத்தனை விதமான விக்கிரகங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கின்றன பிரியமானவர்கள் இயேசு படம் மாத்திரம் 400 விதமான படம் இருக்கிறது அதுல இப்போ இன்னொரு இயேசு படம் வேற வந்திருக்கு மரியாளுடைய சிலை சரி இந்த விக்கிரகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாக எத்தனை நேரங்களிலே நாம் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வைக்கிறோம் தெரியுமா சிலர் சொல்லுவாங்க சார் உங்களை தான் சார் நான் நம்பி இருக்கிறேன் கர்த்தர்வனை கைவிடுவார் வாயை திறந்து அப்படி சொன்னவர்களை தேவன் கண்டிப்பாக கைவிடுவார் நீ அவனை தான் நான் நம்பி இருக்க அவனை பார்த்துக்கோ சிலர் மனுஷரை பார்த்து சொல்லுவாங்க சார் என்னை கைவிடுறாதீங்க சார் சார் நீங்க தான் சார் எப்படி ஆசை என்னை கைவிடுறாதீங்க சார் பிரியமானவர்களே அது ஒரு விக்கிரகம் பல வேளைகளிலே மனுஷர்களை நாம் விக்கிரகங்களாக மாற்றுகிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற விக்கிரகங்களை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யோபு சொல்லுவார் நான் பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பேன் என்றால் உமக்கு துரோகம் பண்ணினேன் சிலர் சாதாரணமா சொல்லுவாங்க இந்த பொன்னு இருந்துச்சுன்னா ஏதோ அலங்காரத்துக்கெல்லாம் இல்லைங்க அவசரத்துக்கு உதவும் இந்த பொன்னு எனக்கு அவசரத்துக்கு உதவும் என்று நான் நம்புவேன் என்று சொன்னால் நான் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறேன் இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கை தங்களுடைய பலத்தின் மேலே குதிரையினுடைய பலத்தின் மேலே ஊழியத்துக்கு அழைப்பு பெற்றவர்கள் ஊழியத்துக்கு வருவார்கள் எப்போ தெரியுமா விஆர்எஸ் கொடுத்துட்டு ஏன்னா ஒரு பென்ஷன் பேக்கப் இருக்கும் ஊழியத்துக்கு வரேன் கடவுளுக்கு பாரமா இருக்கக்கூடாது சரிப்பா நீயே உன்னை பார்த்துக்கன்னு கர்த்தர் கை விட்டுருவார் விஆர்எஸ் நம்பிதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிற காரணம்
Foreign aid and ambidam karthirikuli and sagarakar, yet the nevidamana bigger. Piriaman or Karthar and Amba Mudiratan Karthar and Ambi Aranga Mudiratan Karthar and Alaitar and Al Dairi, my Karthar and Ambun Karthar Kaivada Vemat, Yena Kaivada Vaipai Vun Kaladi, Tarpar and Serpadi, Vellam Perikino, Valla Mekundadi Piriaman of Regale Nan Vele with Rajanama Pandambodu, Har Vaikis apartum. In Thai Takapan in order to go to Irandarke, Manevi, Engelikir and Pullega, now are wise up at a bed. Karthar Alaita Rangin Pastor of the Revola, Sambola Mendicacal, Sambola Tikanan Varlak, Pastor Cooper to Navarle, Pastor and a good word about the Kodatar, Weed to what a gallon or Rubai, Madam. Aina Deji Kulaki Elanu Rubai Kodupar. Will be Aimba the Rubai, Yuruba the Rubai, Nur Rubai into Sully. And the Mada Patubain and the Deji Kulaka Munur Rubai Kodutar. Aha Aira Rubai. In the Aira Rubai Ledan Nangal Silla Madangre Kalito. In Chondakarangal Natirimi Pakal. Number of the Rimbi Pakale Pastor to Bekaye Pesendu and Nirkal, Araita were Unme Ulver and Dirundu. September, Mada Pastor and the Kater and the Varte and Al Maraka Mudia were well in a new Ledinala the Lay the Kuriputabe. September, Madan Kater May, June, July, August, September, Kappal Yepudi Pogadiner Adi Adi Pogadin. Couple na adi adi tam pogumner. Niye kati kena solren. In devan ne kai buda bende. Piriyamana bende. Nige na uliye te kware bende mandal. Sele uliye te kware bende mandal mane bi balance. Ille rende auto taxi vangi budan. Ille vittla or pagudiye vade ikudan. இப்படி ஒரு பேக்கப் இருந்துச்சுன்னு சொன்னா பென்ஷன் வருது ரெண்டு ஆட்டோ ஓடுது ரெண்டு டாக்ஸி ஓடுது மனைவி வேலை செய்றாங்க வீட்ல ஒரு போஷன் வாடகைக்கு விட்டுக்கிறேன் நான் நம்பி கர்த்தரை நம்பி ஊழியம் செய்யலாம் இது ஒரு விக்கிரக ஆராதனை தானே பிரியமானவர்களே இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை மனுஷரிடத்தில் விசுவாசத்தில் என்றல்ல ஊழியரிடத்தில் இருக்கு எசேக்கியேல் 8 அதிகாரத்தில் Dewan Ezekiel kuputi sendiri. Ezekiel, parpa balibudat itu pakat itu naragalan vikiraga tu bercerita. Giri cilmutegra vikiraga tu bercerita. Parpa apa ingat? Ini mandiram bata pada cawat itu kau jutoram bod. Beli erindu bata teriak. Beli erindu bata beli in cili imar. Ini suatile kau jutoram bod ulah kau jetti par ingat. Walau ke pinnaal, suwet ke pinnaal, tirik ke pinnaal, enna nade ke konya pata, anggerikera udie karanggalna, kayila dubatte waitu kunde, sover lerikera urum prani gelki, nattei ki, ame ki, wanan ki, palli ki, wodhudum ki, modalai ki, thavalai ki, tuwam potiter karanya. Cebamalai yedki. Tawala beno, modala beno, wadambu beno, udumbu beno, nalla beriye land beno. Yekar ganakila land beno, cawa melala diketan. Atma beno mille, land beno, car beno, sotu angano, tuam borra. Beri ende bata teriye de, sawatta wadajilu bakna yedike jebikra. Urum prani gadeke. Udumbuku, Motherlake, Nathik, and Jebikir Kalatel of Alandu Kundrakara. Piriamana Vile, Asari Kulumo, Yurvata in the way, Yurvatin and the Asari, Pradhan Asarian, Suri Nikinera, Muhate Vete Kunde, Balibuda Tikinera, Wooden Medica, Petikinera, Deva, Ali Etikinera, Mudhi Katikund, Utandrika, Devan Sultra, and Allah Saikamadi Langre. Muka itu kenapa? Surya Bhagawan kenapa?
நிறைய பேருக்கு உலகம் எல்லாம் போய் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் சொல்லிட்டார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறியுங்கள் சொன்னார். ஆனால் இவங்களுக்கு தெரிந்த உலகம் எல்லாம் அமெரிக்கா, ஜெர்மன், கல்ஃப் நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, இதை தவிர உலகம் தெரியாது. எத்தனை பேரை ஆத்ம பாரத்தோடு இன்றைக்கு சூடான் போறாங்க, எத்தனை பேர் ஆத்ம பாரத்தோடு எத்தியோப்பியா போறாங்க, எத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை பணைய வைத்து ஆப்கானிஸ்தான் போறாங்க, உலகமெல்லாம் சுற்றுகிற இந்த இவர்கள் கியூல நிக்கிறாங்க. பிரியமானவர்களை, நம்முடைய முற்பிதாக்கள் மேகத்தின் கீழே வந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஞான போஜனத்தை புசித்தவர்கள். எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. இங்க உள்ள நட்சத்திர பிரசங்கியார் எல்லாம் வரிசையா, இந்த வாரம் இவர், நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்க யார் பேர் வேணாலும் போட்டுக்கோங்க, இந்த வாரம் இவர், அடுத்த வாரம் இவர், அடுக்கடுத்த வாரம் இவர், அதுக்கடுத்த வாரம் இவர், வரிசையா போட்டு வச்சிருக்காங்க. போன் பண்ணி கேட்கிறாங்க, நான் எப்ப வரட்டும், நான் எப்ப வரட்டும், நான் எப்ப வரட்டும். அவங்களை இங்க உள்ள கிராமங்களுக்கு கூப்பிட்டா நேரம் கிடையாது. எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு வால் போஸ்ட் அடிப்பீங்க, எத்தனை பேனர் வைப்பீங்க, டிவியில் விளம்பரம் கொடுக்குறீங்களா, நியூஸ் பேப்பர் விளம்பரம் கொடுப்பீங்களா? எனக்கு அடுத்த வருஷம்தான் டைம் இருக்குது. ஐயா வெட்க கேடு, இப்படி சொல்லுகிற பிரபல்யங்கள், இப்படி சொல்லுகிற பிரபல்யங்கள் இன்றைக்கு பைசா வருகிற இடத்துல கியூல நின்று கேட்குறாங்க. எங்களுக்கு எப்போ அங்கே கேட்குறாங்களா, சவுதியில் வால் போஸ்ட் அடிப்பீங்களான்னு, டிவியில் போடுவீங்களான்னு கேட்குறாங்களா, பேனர் வைப்பீங்களான்னு கேட்குறாங்களா, எத்தனை ஆயிரம் ஹேண்ட்பில்ஸ் அடிப்பீங்கன்னு கேட்குறாங்களா? பிரியமானவர்களே, ஆறு பேர் வந்தாலும் சரி, என்ன இங்க ஒரு கூட்டத்தில் தொண்டை கிளிய ஒன்றரை மணி நேரம் பேசுனா ஆயிரம் ரூபா, இல்லை மிஞ்சு போனால் ரெண்டாயிரம் ரூபா. அங்க ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வந்தா ஐயா எனக்கு ஐம்பதனாயிரம் ரூபா கிடைக்குது. பிரியமானவர்களே, போக அழைப்பு இல்லாததினாலே நான் இப்படி பேசுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைக்க மாட்டீர்கள். போகக்கூடாது என்ற எண்ணமும் உடையவன் அல்ல. எனக்கு ஓட்டேரியும் ஒன்றுதான், நியூயார்க்கும் ஒன்றுதான். தாழ்மையாய் சொல்லுகிறேன், பெருமைக்காக. இன்றைக்கு அநேக விக்கிரகத்துக்கு பின்பாக, பணத்துக்கு பின்பாக போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அப்படி அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்ததினாலே அவர்கள் பட்டு போனார்கள். இது நமக்கு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது. படிப்பினையை படித்துக் கொள்ள வேண்டும். மனுஷரை பார்த்து, பணத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தளர விடக்கூடாது. எந்த மனுஷனையும் பார்த்து உன்னைதான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. கனப்படுத்துங்க, அதிகாரிகளை கனப்படுத்துங்க. கனப்படுத்த வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. வணங்குங்க, வணக்கம் செல்வது தவறு என்று சொல்ல. பிரியமானவர்கள், ஒருவேளை காலில் விழுந்து வணங்குவது அந்த கலாச்சார முறைமையா இருக்குமானால், மரியாதை செலுத்த வேண்டியவர்களுக்கு காலில் விழுந்து வணங்கினாலும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதே வேளையில் எனக்கு நன்மை வரும்னு சொல்லி மற்றவன் கையை பிடிச்சாலும் தப்பு தான், கூழக்கும்புடு போட்டாலும் தப்பு தான். மனுஷனை பார்த்து உங்களை தான் நான் நம்பியிருக்கேன், தாழ்மையாக சொல்கிறேன், என்னால் அப்படி ஒரு வார்த்தையை நினச்சி பார்க்கவே இல்லை, உங்களை தான் நம்பியிருக்கேன். என் ஊழியத்துக்கு அழைத்தார், அழைத்த போதகரை நான் நம்பி இருக்கவில்லை. பெருமைக்காக சொல்ல மன்னித்துக் கொள்ளுங்க. பிரியமானவர்களை, குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். அடுத்த வசன வாசியங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். மூன்றாவது, இந்த முற்பிதாக்கள், இந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இந்த அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த ஞான போஜனத்தை புசித்தவர்கள்,
இந்த கிறிஸ்துவோடு கூட பயணித்தவர்கள் இவர்களோடு கிறிஸ்து பயணித்தார் இரண்டு ஒன்றுதானே இவர்கள் ஏன் மனாந்தரத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள் என்றால் இவருடைய வாழ்க்கையில இருந்த வேசித்தனம் தேவன் அருவருக்கிற ஒரு பாவம் வேசித்தனம் இந்த வேசித்தனம் என்றால் எழுத்தின்படி என்ன ஆவியின்படி என்ன இரண்டையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் வேசித்தனம் விபச்சாரம் என்ற ரெண்டு சொற்கள் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன வேசித்தனம் என்றால் திருமண உறவுக்கு வெளியே திருமணம் ஆகாத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதல் காதல் தொடர்பு திருமணம் ஆகாத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதல் தொடர்பு திருமண பந்தத்துக்கு வெளியே அதை வேசித்தனம் என்று சொல்லுகிறோம் இந்த திருமணம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் நிச்சயம் பண்ணினதிலிருந்து திருமணம் தான் அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடி வருகிற ஒரு நாள் இருக்கிறது இப்படி இந்த ஆணுக்கு இந்த பெண் இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் என்று நிச்சயப்படுவதற்கு முன்பாக ஒரு பெண் ஒரு ஆணை காதலிப்பதோ ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பதோ வேதத்தின்படி வேசித்தனம் ஐயா உலகத்தில் அதை புனிதம் என்று சொல்லுகிறார்களே உலகத்திலே சாத்தானை கூட கும்பிடுவார் சாத்தானுக்கும் கோயில் கட்டுவார் உலகத்திலே சாத்தானை கும்பிடுகிறார்கள் என்பதனாலே சாத்தானை கும்பிடலாம் என்று சொல்ல முடியாது இந்த திருமணத்துக்கு முன்பாக இருக்கிற காதலை உலகம் புனிதம் என்று சொல்லுகிறபடியினாலே வேதம் அதை புனிதம் என்று சொல்லவில்லை விபச்சாரம் என்று சொல்லுகிறது திருமணமானவர்கள் அந்த திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆணோட பெண்ணோட காதல் கொள்வது விபச்சாரம் என்று சொல்லுகிறோம் வேதத்திலே தேவன் இந்த வேசித்தன விபச்சாரத்தை வெறுக்கிறார் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் திருமணமான பின்பு அநேக மனைவிகளை மறுமனையாட்டிகளை திருமணம் செய்தவர்களும் உண்டு யாக்கோபை போல காதலித்து திருமணம் செய்த கொண்டதும் உண்டு பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறபடியினாலே அதை நாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே தேவனுடைய பார்வையில் தேவனிடத்திலே ஆவி ஏராளமாக இருந்தும் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் உண்டாக்கினார் விரும்பினால் அவர் ஒரு ஆதாமுக்கு நான்கைந்து ஏவாள்களை உருவாக்கி இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு ஏவாளுக்கு ரெண்டு மூன்று ஆதாம்களை அவர் உருவாக்கி இருக்கலாம் அவரிடத்திலே ஆவி ஏராளமாக இருந்தது ஆனால் அவர் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் உருவாக்கினார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது பிரியமானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட அருவறுப்புகள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் கிறிஸ்தவ ஊழியர்கள் மத்தியிலேயும் பரவி இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட திருமணத்துக்கு முன்பாக ஒரு ஆணு பெண்ணு காதலிப்பதை தவறாக அருவறுப்பாக நினைப்பதில்லை அதை வேசித்தனம் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை பிரியமானவர்களே வடமொழியிலே லக்ஷ்மண் ரேகா என்று சொல்லுவார் இதுக்கு மேல நீ தாண்டி வரக்கூடாதுன்னு லக்ஷ்மணனுக்கு ஒரு கோடு போட்டார்கள் இந்த லக்ஷ்மண் ரேகா இதுக்கு மேல நீ தாண்டி வரக்கூடாதுன்னு யார் கோடு போட்டது நான் ஒரு பெண்ணை இல்லாவிட்டால் ஒரு பெண் ஒரு பையனை காதல் கொள்ளலாம் அவனுக்கு போன் எஸ்எம்எஸ் அனுப்புறதுல தப்பு இல்லை அதுக்கு மேல ஒன்றும் செய்யக்கூடாது இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புறது மாத்திரமல்ல அப்பப்போ போன்ல பேசிக்கலாம் அதுல என்ன இருக்குது நாங்கள் விரும்புகிறோம் வேற என்ன தப்பு பண்றோம் நைட்ல படுக்க போகிறது குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்றேன் அதுல என்ன தப்பா அது இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஒரு ஸ்வீட்டு ஒரு சாக்லேட்டு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கணும் அது தப்பா எல்லாம் தப்பு தப்புன்னா இதில் என்ன தப்பு இருக்குது கூட பைக்கில் போனால் தப்பா நான் அவனை தான் விரும்புகிறேன் கூட பைக்கில் போயிட்டா கூட தப்பா இதில் என்னங்க தப்பு இருக்குது நாங்கள் என்ன சேர்ந்து எங்கே போனோம் மாலுக்கு தானே போனோம் மாலில் போனால் என்ன தப்பா அதில் என்ன தப்பு நடந்துருச்சு
என்னங்க மால்ல ஒரு 3D film போடுறாங்க ஒண்ணா போய் அந்த 3D film பார்த்தோம் அதுல என்னங்க தப்பு இருக்குது இதெல்லாம் தப்பா எங்க அந்த கோடு வரையிறது எங்க அந்த கோடு வரையிறது எஸ்எம்எஸ் அனுப்புறது வரைக்கும் செய்யலாமா ஃபோன் பேசுறது வரைக்கும் செய்யலாமா சாக்லேட் குடுக்கிற வரைக்கும் செய்யலாமா பைக்ல சுத்துற வரைக்கும் செய்யலாமா மாலுக்கு போற வரைக்கும் தப்பு இல்லையா மால்ல 3D film பாக்குற வரைக்கும் தப்பு இல்லையா ஒண்ணா ரிட்ரீட் ஸ்பாட்டுக்கு போற வரைக்கும் தப்பு இல்லையா ஒண்ணா ரிசார்ட்ல தங்குற வரைக்கும் தப்பு இல்லையா ஒரே ரூம்ல இருந்துட்டா தப்பா வேர் ஆர் யூ கோயிங் டு டிரா தி லைன் வேர் இஸ் தட் லக்ஷ்மன் ரேகா இது மட்டும்தான் இதுக்கு மேல இல்லைன்னு எங்க சொல்ல முடியும் திருமணத்துக்கு முன்பாக மனதை கொடுத்தேன் திருமணத்துக்கு பிறகுதான் உடலை கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா இன்றைக்கு ஒரு புதிய காரியம் வந்திருக்கிறது திருமணத்துக்கு முன்பாக உடலை கொடுக்கிறேன் ஒத்து வருமா என்று பார்க்கிறேன் ஒத்து வந்தால் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்களே உடல்வாதி உணர்வு பாதி என்று பிரிக்க முடியுமா பிரியமானவர்களே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் எல்லாரும் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆனா எல்லாருமே தேவன் பிரியமா இருக்கவில்லை அவங்க இவங்க என்று சொல்லாதீங்க அந்த சபை இந்த சபை என்று சொல்லாதீங்க வேதத்தின்படி ஆண் பெண் காதல் என்பது திருமண உறவில தான் தொடங்குகிறது ஒருவேளை தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற பாத்திரத்தை நீ உண்மையா ஜெபிங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக குறித்திருக்கிற பாத்திரத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பா அது நழுவவே விடமாட்டா திருமணம் செய்யுங்கள் காதலை தொடங்குங்கள் இன்றைக்கு அநேக காதல் திருமணத்தோடு முடிந்து விடுகிறது ஏனென்றால் அவங்களுடைய நோக்கமெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் திருமணத்துக்கு சம்மதிக்காவிட்டால் ஆசிட ஊத்திடுவேன் பிளேடால கீச்சிருவேன் பெண்கள் பயப்படுற என்னிடத்துல வந்து சொல்லி இருக்கிறாங்க நான் அவன் மாட்டேன்னு சொல்றேன் ஆசிட் ஊத்திடுவான் பயமா இருக்குது இது காதலா வெறி அசுத்த ஆவியின் கிரியை ஒரு பெண்ணை காதலிக்கிறவன் அந்த பெண்ணின் மேல ஆசிட் ஊத்த முடியுமா பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் ஏமாந்து போகாதீங்க அது காதல் அல்ல வெறி வெறித்தனம் அடைய வேண்டும் என்ற போட்டி இல்லைன்னா கீச்சுக்குவேன் இல்லைன்னா கிழிச்சிருவேன் இது காதலே அல்ல அது அசுத்தாவி திருமணம் பண்ணி காதல் செய்தால் அந்த காதல் நிற்காது அந்த காதலுக்கு முடிவு வராது அநேக இடங்களிலே காதல் திருமணத்தோடு நின்று விடுகிறது காதலித்து திருமணம் செய்த எல்லாரும் பின்பு பாடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது சில நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க நல்லா ஊழியம் செய்யறாங்க இந்த கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார் இப்படி ஒரு சில தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவருடைய முந்தைய வாழ்க்கை இன்றைக்கு அவர்கள் சரி என்று ஏற்றுக்கொள்வதில்லை அந்த பாதை தங்கள் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று இயங்குகிறவர்களும் கூட உண்டு இருக்கட்டும் பெரியமானவர் ஊழியர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட அருவறுப்புகளை கேள்விப்படுகிற வேதனையாக இருக்கிறது ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார் அந்த ஊழியக்காரர் இறந்து போனதற்காக 3 வீடுகளில் பிரேயர் மீட்டிங் நடத்தினாங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க ஆவிக்குரிய பிரகாரமாக குறிப்பை சொல்லி முடிக்கிறேன் வேசித்தனம் என்பது பிற மதத்தினருடைய பழக்க வழக்கங்க அது ஆவிக்குரிய வேசித்தனம் உலக ஆசை ஆவிக்குரிய விபச்சாரம் குறிப்பை சொல்லி கடந்து போகிற நேரமாகிவிட்டது அப்படியானால் ஏன் இவர்கள் யோர்தானை கடக்க முடியவில்லை தேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தார் நீங்க அப்படி செய்யாதீங்க தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்க வேண்டும் தேவன் உங்களை தமக்கென்று ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்திருக்கிறார் உலகத்தின் மேலே இச்சை வைத்து மத பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு பிரியமானவர்களே
உங்களுடைய ஆவிக்குரிய கற்பை இழந்து போகாதீர்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்க முடியாது. எழுத்தின்படியே திருமணம் என்ற உறவுக்கு வெளியே ஒரு ஆண் பெண் காதல் தேவன் ஏற்றுக்கொண்ட ஒன்று அல்ல. நான்காவதாக குறிப்பை சொல்லி முடிக்கிறேன், வாசியுங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். எண்ணாகமம் 11:4-6 வசனங்களை வாசித்து பாரு. அவர்கள் கர்த்தர் அவர்களை நடத்தின வழியின் நிமித்தம் மன மடிவானார்கள். எங்களை ஏங்க கொண்டு வந்தீங்க, நாங்க எகிப்திலே செத்தா நல்லா இருந்திருக்குமே என்று கர்த்தர் அவர்களை நடத்தின வழியின் நிமித்தம் மன மடிவானார். அங்கேதான் அவர்களை பாம்பு வந்து கடித்தது. அநேக வேளைகளிலே நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியங்களிலே நெருக்கம் வரும்போது, நான் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் சுற்றி சுற்றி வரும்போது சோர்ந்து போகிற ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு என்று எங்களுக்கு ஒரு அன்பான சகோதரியே தெரியும். அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், பல முறை நான் எச்சரித்திருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போட பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம விட மாட்டேன். நம்ம ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு யார்? எங்க அப்பா, நான் சண்டை போடுவேன். அப்பா தாங்க, அப்பாட்ட சண்டை போடுற பிள்ளை பிடிக்குமா? அப்பாவுக்கு கீழ்படுகிற பிள்ளை பிடிக்குமா? பிரியமானவர்களே, அவர் நம்முடைய அப்பானாலும் பரலோக பிதா, வானாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறது. நான் உங்களுக்கு தகப்பனானா எனக்குரிய மரியாதை என்ன எங்கன்னு கேட்கிறார். அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? ஏன் அப்படி நடத்துறேன்னு கேட்குமா? அருமையான ஒரு பழைய பாட்டு உண்டு, ஏனென்று கேட்க எனக்கு உரிமை இல்லை, எதையும் தாங்க இதயம் தாருமை. ஏன் இப்படி நடத்துறீர் என்று கேட்க முடியுமா? அவர்கள் பரீட்சை பார்த்து என்ற சொல் கேட்ட ஆச்சரியமா இருக்கும். தேவனை க்வெஸ்டின் பண்ண பரீட்சை என்ன பண்றோம்? டெஸ்ட் பண்றோம். தே டெஸ்டட் காட், தேவனை போய் சோதிக்கல, டெம்ட் பண்ணல, தே டெஸ்டட். ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த பாதையில கூட்டு போறீர்? ஏன் எனக்கு வேற இறைச்சி தரல? ஏன் அவங்க சாகுறாங்க? ஏன் பிரியமானவர்கள், ஏன் என்று கேட்பதில்லை, தவறு இல்லை, விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இதுக்கு நோட்ஸ் இருந்தா சாட்டா முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஏன் என்று கேட்கிறதுல ரெண்டு வித்தியாசம் உண்டு. மரியாள் சொன்னால் இது எப்படி ஆகும் என்றார் தேவன், விளக்கி சொன்னார். மரியாள் அடிச்சிடல. அதே இது சகரியா கேட்டான். உங்களை எத்தனை பேர் அந்த வேறுபாட்டை கவனித்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. சகரியா கேட்டான், ஒரு ஆசாரியன், வேதத்தை அறிந்தவன், தேவ சமூகத்தில் நின்று ஊழியம் செய்கிறவன், இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களிலே 25 பேரிலே ஒருவன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஆசாரியன் கேட்கிறான், இதை நான் எதினால் அறிவேன்? ரெண்டு பேரும் ஒரே விதமான கேள்வியை கேட்டார்கள். அந்த ஒரே விதமான கேள்வியில இமயமலை அளவு வேறுபாடு உண்டு. ஒருத்தி கேட்கிறாள், ஒரு சின்ன பெண், ஒரு 13-14 வயது உள்ள ஒரு பெண் கேட்கிறாள், ஒரு ஏழை பெண், நாசரேத் ஊரில் உள்ள ஒரு பெண் கேட்கிறாள், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த பெண் கேட்கிறாள், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் தெரியலையே, நான் புருஷன் அறியனே, எனக்கு இந்த லாஜிக் புரியலையே. தேவதூதன் சொல்லுகிற உண்மையில் பரிசுத்தாவி வரும், உன்னதமானுடைய நிழல் உண்மையில் நிழலிடும், உன்னில் பிறப்பது பரிசுத்தமா இருக்கும் மகளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லுகிறான். ஒரு தேரின ஆசாரியன் கேட்கிறான், இதை நான் எதனால் அறிவேன்? இப்படிய கேள்வி கேட்ட இன்னையிலிருந்து நீ ஊமையா இருப்ப, எதனால நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஐயா அம்மா, தேவனை கேள்வி கேட்க துணியாதீங்க, தேவனுக்கு டெஸ்ட் வைக்காதீங்க, தேவனை பரீட்சை பார்க்காதீங்க. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து பாம்பினாலே கடிக்கப்பட்டார்கள். தீய சக்திகள் நம்மை தீண்டிவிடு. யார் இவர்கள்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ஞான போஜனத்தை புசித்தவர்கள், ஞான தண்ணீரிலே பானம் பண்ணினவர்கள், அவர்களோடு கூட சென்ற கண்மலை கிறிஸ்துவே. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், கேள்வி கேட்டார்கள், ஏன் இவ்வளவு தூரம் சுத்தி வரணும்னு கேட்டாங்க, ஏன் எங்களை நேரே கொண்டு சேர்க்க முடியாதா என்று யோசித்தார்கள், பட்டு போனார்கள். கடைசியாக அடுத்த வசனம் வாசியுங்கள். அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். கடைசிக்கு வந்துட்டாங்க,
காதேஷ் பர்னியாக்கு வந்துட்டாங்க தேவகர் அனுப்புறாங்க யோசுவா காலை போறான் இன்னும் 10 பேர் கூட போறாங்க 12 பேர் அங்க இருந்து நல்ல கனிகளை கொண்டு வர்றாங்க கனிகளோடு கூட சில கதைகளையும் கொண்டு வந்தாங்க சில அப்படிதான் கனிகளையும் கொடுப்பார்கள் கதைகளையும் கொடுப்பார் வந்து சொன்னாங்க போனமா அந்த பட்டணம் எல்லாம் அரணி போன பட்டணம் லேஸ்ல உள்ள போக முடியாதுங்க நாங்க 10 பேர் 12 பேர் எப்படியோ போயிட்டோம் லேஸ்ல போக முடியாது இவ்வளவு பேர் மொத்தமா கும்பல் எல்லாம் போக முடியாது பெரிய பெரிய கோட்டை சுவர் எல்லாம் இருக்குங்க அது மாத்திரம் இல்ல அங்க நம்ம எகிப்துல இருந்தாங்கல்ல அப்படி மிலிட்ரி ஆள் இருக்கான் போலீஸ் எல்லாம் நிக்கிறான் எல்லாம் பட்டையை வச்சுக்கிட்டு நிக்கிறான் போலீஸ் பார்த்தோம் எல்லாம் நல்லா ட்ரெயின்டு மிலிட்ரிங்க நமக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் இல்லை அங்க ஜெயன்ஸ் இருக்காங்க அங்க எல்லாம் 10 அடி உயரம் இருக்கான் அவன் நம்மளை பார்க்கறதே ஒரு வெட்டுக்கிளிய பாக்குற மாதிரி பாக்குறான் அவன் பார்வைக்கு மாத்திரம் நம்ம வெட்டுக்கிளி இல்லை நம்ம பார்வைக்கே நம்மளை பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்குது அப்படியா இது அவன் கேட்டு போய் வீட்டுல மனைவிட்ட சொல்றான் எம்மா நம்ம அண்ணாச்சி போயிட்டு வந்தாவல்ல அண்ணாச்சி சொல்றாங்க அவங்க 10 பேர் போயிட்டாவலாம் நம்ம போக முடியாது கும்பலா போன பிடிச்சிக்குவான் அவன் எல்லாம் மிலிட்ரியான் நான் பைபிள் உள்ளதை அப்படியே சொல்றேன் எல்லாம் மிலிட்ரி நம்ம கிட்ட ஒண்ணு கத்தியும் கிடையாது கபடாவும் கிடையாது அங்க இருக்காவலாம் ஆணாக்கியர்னு ஒரு கூட்டம் அவன் 10 அடி உயரம் இருக்கானாமா நம்ம அண்ணாச்சி மாதிரிலாம் போனாங்க இல்ல அது பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருந்துச்சான் அப்படியா வீட்டுல பேசுறாங்க என் வேதம் சொல்லுகிறது மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன் உபாகமம் 1 அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க அவங்க கூடாரத்தில் பேசினதை தேவன் கேட்டு கோபம் கொண்டா கூடாரத்துல யார்கிட்ட பேசினாங்க மனைவிட்ட பேசினாங்க அண்ணன் தம்பிட்ட பேசினாங்க தெருவில் சந்தையில கேட்ட கதையை வீட்டுல வந்து சொன்னாங்க விசுவாசம் முறிந்தது சோர்ந்து போனாங்க என்னையா இது நம்ம எகிப்திலே இருந்திருக்கலாம் போல இருக்க இந்த வண்ணாந்தரத்துல சாகிறதுக்கா நம்ம வந்தோம் முறுமறுக்கிறாங்க யோர்தானின் பக்கத்துல வந்துட்டாங்க காதேஷ் பர்னேயால இருக்கிறாங்க மோவாபின் சமவெளியில இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் பிரியமானவர்களே என்னையா இது கொஞ்சம் வெங்காயம் வேணும் வெள்ளைப்பூண்டு வேணும்னா 1000 பேர் செத்துட்டான் ஏதோ ஆண்டவர் என்ன யாரு சுவாமி யாரு சுவாமின்னு தெரியல ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் போட்டோம் ஒரு ஒரு ஆள் கண்ணுக்குட்டி வந்துச்சு தெரியாம தொழுதுட்டோம் 24000 பேர் செத்தாங்க அநியாயமா இருக்குது இப்படி வந்தவெல்லாம் செத்து செத்து போட்டோம் இப்ப நம்ம அங்க போனோம்னா நம்ம எல்லாரும் செத்து போவோம் அவ சொல்றவ எத்தனை இந்த கூட்டத்தை நம்பி நீங்க போகாதீங்க குடும்பமா செத்து போவோம் ஒரு ஆள் கூட பிழைக்க மாட்டோம் இத வண்ணாந்திரத்துல நம்ம எல்லாரும் சாவதாம் போற வீட்டுல பேசுறாங்க வீட்டுல பேசுறாங்க புருஷன் மனைவி உட்கார்ந்து பேசுறாங்க நம்ம எல்லாம் சாவதாம் போறோம் பயங்கரமா இருக்கு ஏதோ அந்த மோபாபிய பெண்களோட போய் பழகினாங்களா 24000 பேர் செத்து போயிட்டாங்க நியாயமா இருக்குது வீட்டுல பேசும்போது சொல்றாங்க நம்ம ஒருத்தராவது பிழைக்க போறது இல்லைங்கிறாங்க அந்த வார்த்தையை தேவன் கேட்டு சொல்றாரு உன் வாயின் வார்த்தையின்படியே ஒருத்தராகல நீங்க போய் சேர போறது இல்லை தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேல் அவிசுவாசமா இருந்து இந்த முற்பிதாக்கள் பட்டு போனார்கள் நம்முடைய முன்னோடிகள் தலைவர்கள் 11 வசனத்திலே சொல்லுகிறார் வாசியுங்கள் இவைகளெல்லாம் திருஷ்டாண்டங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தான் தேவன் இவைகளை எழுதியிருக்கிறார் அநேக காரியங்கள் உண்டு ஒரு 5 காரியங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் ஒன்று தேவன் நமக்கு கொடாத ப்ரொவிஷன்ஸ் தேவன் நம்மை நடத்தாத வழிகள் மேல மற்றவங்களை பார்த்து இச்சிக்காதீங்க கண்டிப்பா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போய் விடுவீங்க சிலருக்கு தான் கணவன் மேல தான் மனைவி மேல திருப்தியே கிடையாது
சில தாய்மார் பிள்ளைகிட்ட சொல்றாங்க மகளை பார்த்து உனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா அடப்பாவி மகளுக்கு கிடைச்ச புருஷனை பார்த்து அம்மைக்கு ஒரு ஏக்கம் அக்கா தங்கச்சிட்ட சொல்றா தங்கச்சி அக்காட்ட சொல்றா சாதாரணமா பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறே எங்க வீட்டுக்கெல்லாம் உங்க வீட்டுக்காரி மாதிரி கிடையாது உங்க வீட்டுக்காரி மாதிரி சமைக்க முடியாது இப்படி அடுத்த மனைவி மேல கனைந்து கொண்டு இந்த குதிரை கனைக்கிறது போல கனைந்து கொண்டு திரிகிறவர்கள் உண்டு உங்க வீட்டுக்காரி மாதிரி வராது இப்படி ஒரு இச்சையா இதை இச்சை என்றே நினைக்காத அளவுக்கு சமுதாயம் அருவறுப்புக்குள்ளே போய்விட்டது மகாத்மா காந்தி வாழ்ந்த சமுதாயமா இது உலகத்திலே பேரழகி என் மனைவி தான் நினைச்சாரு இதுக்கு பெரிய ஆவிக்குரிய தன்மை வேண்டாம் சாதாரண மனுஷத்தன்மை இருந்தா போதும் சாதாரண மனுஷத்தன்மை இருந்தா போதும் பிரியமானவர்களே இச்சையை உங்களை விட்டு விலக்குங்க விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க தேவனுக்கு சப்ஸ்டிடியூட்டா எதையும் வைக்காதீங்க தேவனை கொஸ்டின் பண்ணாதீங்க வாக்கு தத்தங்களை குறித்து சந்தேகப்படாதீங்க உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது இவரே நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் குறித்து பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகட்டும் இவரே நேசகுமாரத்தி இவனை நேசகுமாரன் இவரிலே பிரியமாயிருக்கிறேன் கர்த்தருடைய பிரியம் நம்மை விட்டு எடுபடக்கூடாது நம்மேல் பறக்கிற கொடி அவருடைய நேசம் என்னும் கொடி பறக்க வேண்டும் ஒரு பொழுதாகிலும் ஒரு சன பொழுதாகிலும் தேவன் தம்முடைய அன்பை நம்மை விட்டு திருப்பக்கூடாது தேவனுடைய பிரியம் நம்மை விட்டு விலகக்கூடாது பிரியமான தேவன் நாமத்திலே பயத்தோடு சொல்லுகிறேன் செங்கடலை கடந்ததினாலே நாம் கானானுக்குள்ளே போய்விடுவோம் என்று நினைக்க கூடாது யோர்தானை கடக்க வேண்டும் யோர்தானை கடக்க வேண்டும் செங்கடலுக்கு யோர்தானுக்கு இடையிலே நாம் பட்டு போகக்கூடாது இன்றைக்கு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கேட்பா ஆண்டவரே என்னை கைவிடாதீங்கப்பா அநேகர் இந்த வண்ணாந்திரத்திலே பட்டு போனது போல நான் பட்டு போக கூடாதப்பா வேசித்தனம் வேண்டாம் நல்ல திருமண வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக நல்ல மனைவி பிள்ளைகளை கணவனை குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக பாரத்தோடு சொல்லுகிறேன் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட விவாக உறவுக்கு வெளியே ஒரு வேசித்தன ஆவிக்கு இடம் கொடாதீங்க உலகம் எப்படியும் இருக்கட்டும் உலகம் எதை வேண்டுமானாலும் புனிதம் என்று சொல்லட்டும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர் உலகத்திலே ஒரு நீதி அரசர் கேட்கிறார் ஒரு பெண்ணுக்கு பெற்றோர் கட்டாயப்படுத்தி அவன் விருப்பத்தின்படி ஒரு பையனை திருமணம் செய்துட்டாங்க திருமணம் ஆன பிறகு அந்த பெண்ணுக்கு ஒருத்த மேலே விருப்பம் வருது அப்படியானா அந்த பெண்ணையே அந்த ஆணோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது அவளுக்கு தானே விருப்பம் அவள் விருப்பத்தை அவள் செய்த என்ன என்று கேட்கிறாங்க உலகத்தில் அது சரியாக இருக்கலாங்க உலகத்தாருக்கு அது சரி அந்த வாதம் சரி நீ கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் உனக்காக நியமித்த ஒரு ஓட்டம் உண்டு இந்த உலக வாதங்கள் எதிர்வாதங்கள் பக்கவாதங்கள் திமிர்வாதங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதுங்க யார் யார் உண்மையாய் ஆண்டவரே நான் யோர்தானை கடந்தாக வேண்டும் எனக்கு கிருபை தாரும் முற்பிதாக்கள் வண்ணாந்திரத்திலே பட்டு போனார்களையா தூக்கி எரியப்பட்டார் தேர் ஓவர் த்ரோ தூக்கி எரியப்பட்டார் ஆண்டவரே அந்த நிலை எனக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே என்னை மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்க விரும்புகிறவங்க எழுதுகையை நெஞ்சில் வைத்து வலது கருத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க செங்கடலை கடந்த நான் யோர்தானை கடக்க வேண்டும் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும்